தமிழ் சினிமாவில் விநியோகஸ்தராக இருந்து அதுக்கப்புறம் தயாரிப்பாளராக மாறி அதை தொடர்ந்து நடிகராகவும் இயக்குனராகவும் வெற்றி பெற்றவர் தான் ராஜ் கிரண் அவர்கள். இவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய படத்தில் எப்பயுமே ஒன்று கதாநாயகனாக நடிப்பேன், அப்படி இல்லாட்டி நேர்மையான கதாபாத்திரத்தில் நடிப்பேன், ஆனால் எக்காரணத்தை கொண்டும் தீய பழக்கங்கள் இருக்கக்கூடிய வில்லன் கதாபாத்திரத்திலையோ இல்லை நெகட்டிவ் ரோல்லையோ நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு உறுதியுடன் இருக்கக்கூடியவர். அதனால தான் கடந்த 33 வருஷத்தில் வெறும் 30 படங்கள் மட்டுமே இவர் நடிச்சிருக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் செல்லம்மா அப்படின்றவங்கள தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு, ஆனால் இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் தன்னுடைய 46வது வயதில் தான் கதிஜா நாச்சியார் அப்படின்றவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது ஜீனத் பிரியா அப்படின்ற மகளும் நைனார் முகமது அப்படின்ற ஒரு மகனும் இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் நைனார் முகமது பார்த்திங்கன்னா அவருடைய அப்பாவின் நடிப்பில் வெளியான என் ராசாவின் மனசிலே படத்தினுடைய 2வது பாகத்தை இயக்க போகிறாரு அப்படின்னு ராஜ்கிரண் தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ இவருடைய குடும்ப புகைப்படங்களை பார்த்துட்டு ராஜ்கிரனை பற்றியும் அவருடைய நடிப்பில் உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.